வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் என்ன சொல்லித் தர போகிறேன்னா, எல்லாருமே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க. உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை உங்களோட கம்ப்யூட்டர் மவுஸாக யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ உங்களோட மொபைல் ஃபோனு தான் இப்போதைக்கு உங்களோட கம்ப்யூட்டர் மவுஸ். இங்கே பாருங்கள், நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு தான் இப்போ என்னோட கம்ப்யூட்டர் மவுஸ். நான் இப்போ மவுஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஃபுல்லாக என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் எப்படி நான் இதை வந்து யூஸ் பண்ணணும் சொல்கிறது சொல்லி தந்திருக்கேன். இன்னும் வர இன்னும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக கம்ப்யூட்டர் இந்த வீடியோஸாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. நீங்கள் fixlearning.com மூலமாகவும் இதை அறிந்து கொள்ளலாம். அப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுக்கு ஆப்பு பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ் லேர்னிங், அதை டவுன்லோட் பண்ணி நீ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்டெப்ஸை பாருங்கள், நான் சொல்லித்தரேன் இனி வர இருக்குது எப்படி கான்ஃபிகர் பண்ண. உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை உங்களோட கம்ப்யூட்டர் மவுஸாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்காக நான் என்னோட கம்ப்யூட்டருக்கு தனியாக நான் எக்ஸ்ட்ரா மவுஸ் வாங்கி வைக்கல. ஸோ என்னோட ஃபோனை தான் என்னோட பிசி மவுஸாக யூஸ் பண்ணுறேன். இதை இந்த பிசி மவுஸாக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரிமோட் மவுஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி ரிமோட் மவுஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஸ் கிரீன் கலரில் ஒரு மவுஸ் படம் போட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஒரு ஐபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐபி கூட நான் கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ என்னோட ஃபோன் ஸ்க்ரீனை பாருங்கள், அதே நேரத்தில் என்னோட பிசி ஸ்க்ரீனையும் பாருங்கள். ரெண்டை சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒவ்வொரு அசைவும் பார்த்தீங்களா, என்னோட நான் ஃபோன் ஸ்க்ரீனை நான் டச் பண்ணுறேன். ஸோ எல்லா ஆக்ஷன் நான் என்ன ஃபோனில் என்ன எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறேனோ, என்ன எல்லாம் ஆக்ஷன் பண்ணுறோனோ எல்லாமே வந்து இந்த பிசியில் வந்து அந்த பாயிண்டர் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வந்து என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் என்னோடய பிசி மவுஸ். நான் இப்போ என்னோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் டபுள் டேப் கொடுக்குறேன். அப்புறம் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம், அந்த ஃபைலை ப்ளே பண்ணலாம், தென் வேணா பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணலாம், அந்த டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டபுள் டேப் பண்ணி ரெண்டு ஃபிங்கரை வச்சு டேப் பண்ணியாச்சுன்னா வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் வரணும். ரெண்டு ஃபிங்கரை வச்சு டேப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நண்பர்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நீங்கள் மறந்துடாதுங்க. இங்கே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெரிய பெரிய நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் லேர்னிங். நீங்கள் fixlearning.com வாயிலாகவும் தகவல் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஃபிக்ஸ் லேர்னிங் ஆப்ஸோ டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க. ஓகே, இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அப்டேட்ஸ் வருது, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே, இதுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன்.